வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீஸ்டோரி தமிழ். இனி நம்ம வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டிஸ் தான் பார்க்க போறோம். ரீஸ்டோர், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கியா? கேளு பல்ஸ். என்ன கேளு? அது ஒன்றும் இல்லையா, பைக் பெஸ்டா ஸ்கூட்டி பெஸ்டா? இது வந்து கொஞ்சம் பெரிய கான்செப்ட் பல்ஸ், இதுக்குனே தனியாக வீடியோ போடணும். இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஷார்ட்டாக சொல்லிட்டா, பைக்குன்றது கொஞ்சம் ஹை கேப்பபிள் அண்ட் ஹை மெயின்டெனன்ஸ், ஸ்கூட்டின்றது கொஞ்சம் லோ கேப்பபிள் லோ மெயின்டெனன்ஸ். அது இல்லாமல் ஸ்கூட்டி ஈஸி டு டிரைவ். எந்த ஒரு பிகினராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கீர் இல்லாத ஒரு ஸ்கூட்டியை ஓட்டணும் தான் ஆசைப்படுவோம். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கூட்டி ஓட்டணும் தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம கீர் பைக்ஸ் மேலே ஆசை வரும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டிஸால் ஆஃப் ரோடை தவிர மற்ற எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணணும். அதனால் இப்போ நிறைய பேர் ஸ்கூட்டிஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூட்டி கம்பெனிகளும் வெரைட்டி வெரைட்டியா ஸ்கூட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுல பெஸ்டானது எதுன்னு தெரியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோல டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டிஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஆனா, உங்களுக்கு தெரியும் அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டும் அதை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. அதில் நம்ம சேனல் இப்போ மெம்பர்ஷிப்பும் புதுசாக வந்திருக்கு, வேணா போட்டுங்க. அதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். கம்மியா தான் தரும் இந்த வண்டி. அதுக்கு இந்த வண்டியோட கான்ஸ் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. சரி,
அதுக்கடுத்துன்னு ஓவரால் பிளாஸ்டிக் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலான்றாங்க. ஆமா, இப்படி லைட்டா தட்டி பார்த்தா தெரியுது கொஞ்சம் பிளாஸ்டிக் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். சரி, அதுக்கடுத்துன்னு அலாய் வீல்ஸ் இதுல கொடுத்துருக்கலாம். ஏன்னா வண்டியோட டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கும், ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கும். பட் ஆனா அவங்க சாதா நார்மல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ப்ரோஸ் பார்ப்போம். ப்ரோஸ்ன்னு பார்த்தா செம்ம சூப்பரான ஹேண்டிலிங். ஆமா, வண்டியை நீங்க இப்படி போட்டு இப்படி எடுக்கலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஹேண்டிலிங். நிச்சயமா ஹோண்டாவோட டியோ ஓட்டிருந்தீங்கன்னா அதோட ஹேண்டிலிங் பத்தி பெருமையா தான் பேசுவீங்க. சூப்பரான ஹேண்டிலிங் தான். அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா சர்வீஸ் ஈஸி. அதான் ஆக்டிவாக சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரே பிராண்டு தானே, ஈஸியாக நம்ம எங்க வேணா கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மெயின்டெனன்ஸும் கம்மி தான். அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் மைலேஜ் அது மாதிரி ஹோண்டாவை ஆக்டிவாவை கம்பேர் பண்ணும்போது அந்த விஷயத்தில் சூப்பர் தான். சரி, ஆக மொத்தம் இந்த வண்டியோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ் 86,000 92,000 வரைக்கும் வருது. 86,000 வந்து பேஸ் வேரியன்ட், 92,000 டாப் அண்ட் வேரியன்ட். ஆக மொத்தத்தில் அண்டர் 1 lakh இது ஒரு பெஸ்டான ஸ்கூட்டி. காலேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே சரி எல்லாருக்குமே சூட் ஆகும். நம்ம 4th பார்க்க போற ஸ்கூட்டி சுசுகி ஆக்சஸ் 125. இந்த ஸ்கூட்டியை பத்தி சொல்லலாம் வச்சுக்கலாம், பிரீமியம் பிளஸ் டீசன்ஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பர் டிசைன். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜினும் ஸ்மூத்தா இருக்கும். இந்த வண்டி நல்ல ஒரு மைலேஜ் தரும். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம். இது யூஸ் பண்ணிட்டு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இந்த இன்ஜினால 8.6 bhp ஆஃப் பவர்ஸ் 10 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புற மாதிரி வச்சுக்கலாம், இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் சொல்றாங்க. பட் பிரேக் ஃப்ரண்ட்ல டிஸ்க் பேக்ல ட்ரம் இந்த சாதா இந்த CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இந்த வண்டி மைலேஜ் பார்த்தோம்னா 48 km/l வரைக்கும் கிளைம் பண்றாங்க. நம்ம 45 வரைக்கும் நம்ம சிட்டியில் அப்படி இப்படின்னு ஓட்டும் போது நிச்சயமா தரும். ஆக முதல்ல நல்ல ஒரு பைக் தான். சரி, இந்த வண்டியோட கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் அவுடேட் ஆயிடுச்சு. அப்பையிலேருந்தே அதை ஒரே ஸ்டைலாக கொடுத்துருக்கவே ஒரு சில பேருக்கு இது ஓல்டு லுக் ஆயிடுச்சுன்னு தோணும். பட் ஆனால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கலர் லைட்டு கொடுத்தா நம்ம கொடுக்குற அந்த பவர் டிஃபரன்ஸ், நம்ம எக்கோ மோடில் ஓட்டுறோமா இல்லை பவர் மோடில் ஓட்டுறமா, எக்கோ மோடில் ஓட்டினா பச்சை கலரில் எரியும், பவர் மோடில் ஓட்டினா ரெட் கலரில் எரியும்ல, அது சூப்பராக இருக்குது. அது குறை சொல்கிற மாதிரில இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சின்னதாக அந்த TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கல்ல அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்ன கேட்டால். அதுக்கடுத்து இந்த வண்டியோட நல்ல விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த 125cc இதுவும் ஒரு நல்ல மைலேஜ் தர ஸ்கூட்டி. ஆமாம், 48 km/l ஸ்கூட்டி விஷயத்தில் சூப்பர். அதனால் உங்களுக்கு மைலேஜ் பிடிக்குன்னா இந்த ஸ்கூட்டியும் பிடிக்கும். அதுக்கடுத்துன்னு பார்த்தோம்னா இதோட ரைட் குவாலிட்டி வேற லெவல். சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். மற்ற ஸ்கூட்டி மாதிரி இப்படி தூக்கி தூக்கிலாம் போடாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து இந்த வண்டியை சிட்டியில் ரைட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கூட்டியோட வெயிட்டும் கம்மி தான், அதுமாரி இதோட ஹேண்டிலிங்கும் நல்லாயிருக்கும். அதனால் இது சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும். சரி, ஆகமத்தில் இந்த வண்டியோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ் 96,000 1,06,000 வரைக்கும் வருது. இந்த பிரைஸுக்கு இது 100% ஒத்து தான் சொல்லிட்டு அடுத்து நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இந்த ரிஸ் நம்ம அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிறது யமஹாவோட ரே ZR125 ஹைப்ரிட் வெர்ஷன் தான். இந்த ஸ்கூட்டியை பற்றி சொன்னா வச்சுங்களேன், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிட்ட பிறகு எடுத்தால் இந்த ஸ்கூட்டி தான் எடுக்கணும்னு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஸ்கூட்டி, பர்ஃபார்மன்ஸுக்கும் பர்ஃபார்மன்ஸ் தருது, லுக்குக்கும் லுக்காக இருக்குது, மைலேஜுக்கும் மைலேஜ் தருதுங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்கலாம். இதில் யூஸ் பண்ணி இன்ஜின் 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இந்த இன்ஜினால் 8.46 bhp ஆஃப் பவர்ஸையும் 10.3 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புற மாதிரி வச்சுக்கலாம், அந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. போகும், நிச்சயமாக போகும். ஏன் அதுக்கு மேலே கூட போகும். பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பேக்கில் ட்ரம் CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. சரி, அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் 52 km/l கம்பெனியிலே கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஹைப்ரிட் சிஸ்டம், நம்ம இதை ஓட்டுற மாதிரி ஒழுங்காக ஓட்டினா 71 km/l வரைக்கும் தரும். நான் ஏன் இப்படி தெரியுமா சொல்கிறேன், இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணனா செம்ம மைலேஜ் அடிக்கும். பட் ஆனால் எல்லாருக்கும் இந்த 71 தருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒழுங்காக ஓட்டினா தான், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டினா நிச்சயமாக இந்த 50-52 அது மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு டாப் ஸ்பீடு ஒரு 90 கிளைம் பண்ணியிருக்காங்களா, நிச்சயமாக அதை விட அதிகமாக போகும். அதுவும் இல்லாமல் வண்டியோட பிக்கப்பும் நல்லாயிருக்கு, செம்ம ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜினும். அதனால் இதை பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களும் எடுக்கலாம். அதுக்கடுத்து லுக்ஸு, லுக்ஸு நான் சொல்லவே தேவையில்ல, பார்த்தாலே போதும் சூப்பராக இருக்குது. லுக்ஸில் இதை மொக்கன்னு சொல்லவே முடியாது. பட் பிளாஸ்டிக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு கான்ஸில் சொல்கிறாங்க. சரி, இந்த வண்டியோட கான்ஸ் கொஞ்சம் பார்ப்போமா. டூ நாட் கெட் அ யூஎஸ்பி சார்ஜர் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட். ஆமாம், எல்லா வேரியண்ட்லேயும் யூஎஸ்பி சார்ஜரை கொடுக்குற, டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம், இருந்தாலும் செகண்ட் ஓட்டத்துக்காக சேர்த்துருக்காங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இதோட ஃபுட் பேக் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தோணுது. ஆமாம், சஸ்பென்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட வெயிட்டு வெறும் 99 kg தான், செம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மைலேஜ், நல்ல பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான லுக்கு, இது எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்கூட்டி எடுக்கணும்னு நினச்சுன்னா வச்சுங்களேன், இந்த ஸ்கூட்டி மஸ்ட் ரெக்கமெண்டட், சூப்பர் ஸ்கூட்டி. ஆக மொத்தம் இந்த வண்டியோட சென்னை ஆண்ட்ராய்ட் பிரைஸ்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், 99,000 1,09,000 வரைக்கும் போகுது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒத்தான ப்ராடக்ட். சரி, ஆக மொத்தம் நம்ம வீடியோவை இங்கேயே முடிச்சுப்போம். இந்த 5 பைக்கில் ஸ்கூட்டியாக, இந்த ஸ்கூட்டியில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், யமஹாவோட ரே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய், சீ லேட்டர்.